ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கலர்ஸ் என்னென்ன கன்சிஸ்டன்சியில் வேணும், எவ்வளோ திக்காக வேணும் இல்லை எவ்வளோ டைல்யூட்டடாக வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷ் எடுத்து அந்த பேப்பரை ஃபுல்லும் நம்ம வந்து நனைக்கணும். இப்போ பேப்பர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, நம்ம எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஈஸியாக வந்து இதுவாகாது, பிளெண்ட் ஆகாது, பார்க்குறதுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் உங்களுக்கு வந்து இருக்காது, பார்க்க ரொம்ப திட்டு திட்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல பார்க்குறதுக்கே ஸ்மூத்தான ஒரு லுக் வேணும், அந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஈஸியாக பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வெட் ஆன் வெட் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்களே பாருங்களேன், அந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஈஸியாக பிளெண்ட் ஆன மாதிரி தெரியுதுல, எந்த ஒரு ஹார்ஷ் லைன்ஸும் இல்லைல்ல. இதுக்காக தான் வந்து நம்ம வெட் ஆன் வெட் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் என்னென்ன கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து நான் மேலே உங்களுக்கு டாப் ரைட் சைட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு பேருன்னு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த பெயிண்டிங்கை நான் பின்ட்ரெஸ்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதனால் மறந்துடாமல் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட உங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயரை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆனதுக்கப்புறமாட்டி இது பார்க்க அவ்வளோவா இன்டென்ஸாக இருக்காது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம திருப்பி இன்னொரு லேயர் பெயிண்ட் பண்ணிட்டால் நம்ம அந்த இன்டென்சிட்டியை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த கீழே போர்ஷன் வந்து நம்ம வெட் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் முதல்லேருந்து எப்படி செஞ்சோமோ வேணுங்கிற கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வெட் ஆன் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால எல்லா கலர்ஸும் நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக பிளெண்ட் ஆகும், நமக்கு எந்த ஒரு ஹார்ஷ் எட்ஜஸ்ட்மே வராது, நமக்கு அதுதான் வேணும். வெட் ஆன் வெட் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக பெயிண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பெயிண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த பேப்பர் வந்து சீக்கிரமே காய ஆரம்பிச்சிடும். இப்போ இதையும் காய விட்டதுக்கப்புறமா திருப்பி முதல்லேருந்து நம்ம எல்லாத்தையும் நினச்சிட்டு திருப்பியும் நமக்கு என்னென்ன கலர்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன் வந்து நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரே ஒரு லேயர் பெயிண்ட் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அது காஞ்சதுக்கப்புறமாட்டி அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா இன்டென்ஸாக இருக்காது, பார்க்குறதுக்கு அவ்வளோவா பளிச்சுன்னே இருக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம லேயர் பை லேயராக தான் நம்ம வந்து பெயிண்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செகண்ட் லேயர் வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் லேயரை பொறுத்த வரைக்கும் எல்லா லைட் கலர்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் வரப்போ இன்னும் கொஞ்சமாக நம்ம அந்த இன்டென்சிட்டியை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே போகலாம், இன்னும் கொஞ்சம் டார்க்கான பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஏன் அப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் கலர்ஸ். ஒரு தடவை நம்ம ஒரு ஏரியாவில் கலர் பண்ணிட்டோன்னா நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, மேலே ஒயிட் கலர் வச்சு நம்ம அதை வந்து அழிக்கக்கூட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து போக போக வேணும்னா என்னென்ன ஏரியாஸ்லாம் வேணுமோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் நம்ம டார்க்கான கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில சமயம் அந்த பேப்பர் வந்து காய ஆரம்பிச்சிடும், அப்படி காய ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு வந்து ஹார்ஷ் எட்ஜஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, நம்ம வந்து ஒரு க்ளீனான ப்ரெஷ்ஷில் கொஞ்சோண்டி தண்ணி வச்சுட்டு நனைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம பிளெண்ட் பண்ணிட்டா அந்த ஹார்ஷ் எட்ஜஸ் எல்லாமே போயிடும், அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சில இடம் வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ நல்லா பாருங்களேன், இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஏரியா கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு க்ளீனான ஈரமான ப்ரெஷ்ஷை வச்சு அங்கே இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடுவேன். அப்படி உறிஞ்சி எடுத்துட்டு அந்த இடம் வந்து கொஞ்சம் லைட் ஆயிடுச்சுல, இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஒரு க்ளீனான ப்ரெஷ்ஷை வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுதோ அந்த இடத்துல இருக்கிற பெயிண்ட்டை மட்டும் சோக் பண்ணி எடுத்துடணும். இப்போ கீழே இருக்கிற ஏரியாவையும் நம்ம வந்து சேச்சுரேட் பண்ணணும், அதுக்கும் அதே மாதிரி தான், திருப்பி எல்லாத்தையும் நினச்சிட்டு திருப்பி என்னென்ன கலர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த லேயரை நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக காய வச்சிடணும். அப்புறமாட்டி இந்த மாதிரி திக்கான ஒயிட் கலர் வாட்டர் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ ஹைலைட்ஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் வச்சுட்டு ஹார்ஷ் எட்ஜஸ்ஸை நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணோம் ஒரு க்ளீனான ப்ரெஷ்ஷை வச்சு தானே பிளெண்ட் பண்ணோம், அதே மாதிரி தான் ஒரு க்ளீனான ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி விட்டுருவோம். அடுத்து கீழே எல்லாத்தையும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மறைச்சிட்டு இந்த ஒயிட் வாட்டர் கலர் பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி தட்டி விடணும். எதுக்கு? ஏன்னா ஸ்கைனா ஸ்டார்ஸ் வேணும்ல, அதுக்கு தான்.
அடுத்தது கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வேணும்ல, அதனால அங்கங்கே கொஞ்சம் பெரிய பெரிய டாட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்தது மரம் வரைகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அங்கங்கே டாட்ஸ் மட்டும் வைங்க. ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரம் வரைகிறப்ப மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், கீழே வர வர நம்ம வந்து பெரிய பெரிய டாட்ஸ் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அகலமாகவும் வைக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல, மேலே கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது ஆனால் கீழே வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா ட்ரீஸையும் நம்ம வந்து வரைய போகிறோம். அங்கே நிறைய பொதர் மாதிரி இருக்குல்ல லெஃப்ட் சைடில், அது வரைகிறதுக்கும் இதே டெக்னிக் தான். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சா மட்டும் போதும். அப்புறமா அந்த சின்ன ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரைகிறதுக்கு நான் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு கோடு வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளி புள்ளியாக வைக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன், கீழே வரும்போது கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்குது, அதனால் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் திக்கான பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எவ்வளோ டார்க் ஆக்கணுமோ அவ்வளோ டார்க் ஆக்குறேன். அந்த வானத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ஸ் வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஒயிட் பெயிண்ட்டை வச்சு திருப்பியும் நான் எல்லாத்தையும் தெளிக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக முடிச்சிட்டோம்ல. இது ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங், நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணால் மறந்துடாமல் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறேன். பாய்.